ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வராரு. ரிஷபராசி நேயர்களுக்கு முடிந்த குரு பெயர்ச்சியும் சாதகமாக இல்லை, சனியும் ஒன்பதில் வராரே அப்படின்னு கலக்க வேண்டியதில்லை. கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் சொன்னாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனுக்கு உகந்தது, அதில் நட்சத்திரம் பாதங்கள் ஜனன கால திசை நிறையா இருக்குது. ஆனாலும் கூட ரிஷபராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் பெண்களுக்கு சிறு சிறு அவஸ்தைகளை கொடுப்பார். உடலில் வெயிட் போடுறது, முட்டு சம்பந்தப்பட்ட வலிகள், மென்சஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், முடி கொட்டுறது, இந்த மாதிரி ஒரு தயக்க நிலையை ஏற்படுத்துவார். வாக்கை குறைத்து பேச வேண்டும். வாய்மைக்கும் வாக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வாய்மைனா பேசி ஜெயிக்கிறது, உண்மையை பேசி. வாக்கை குறைக்கிறதுனா கோபப்படுறது. வாக்கை குறைச்சாலே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சனி பகவான் விலகி நிற்பார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது முடிக்க தொழிலில் ஏற்பட்ட கொண்ட தடங்களை நிவர்த்தி பண்ணி பிறர் மரத்தால் உறவி செய்து அதன் மூலயமா ஸ்டாக் ஏற்றி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய யோக நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார். கூடுதல் அம்சமாக இது முடிக்க உழைக்காமல், அதாவது உட்கார்ந்து வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் அலைச்சலை ஏற்படுத்துவார். கூடுதலாக உங்களுடைய செல்ஃபோன் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் மறப்பதற்கும் அல்லது களவு போவதற்கும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முடிக்க நடைமுறையில் இருக்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கையும் கவனமாகவும் இருக்கணுங்கிறது விதி. அடுத்ததாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன் இது முடிக்க இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நட்பு வட்டமாகவே இருந்து எல்லாத்தையும் ஒரு முகமாக பார்த்தவங்களுக்கு யார் நமக்கு உதவி செய்கிறவங்க, யார் உதவி செய்யாதவங்க, யார் நமக்கு பின்னாடி பேசுதுங்கிறத விளக்கி தன் வாழ்க்கையில் முன்னே கை தூக்கி விடக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். சனி பகவான் ரிஷபராசிக்கு பெண்கள் விஷயத்தை மட்டும் இல்லாமல் பெண்மணிகளுக்கு என்ன, திருமண காலகட்டத்தை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடியது அயல் நாட்டு யோகம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெளிநாட்டில் வாக்கப்பட்டு போவதற்கும் வெளியூரில் வாக்கப்பட்டு போவதற்கும் காலதாமதமான இருக்கக்கூடிய திருமணம் அல்லது தடைப்பட்டு நின்ற திருமணம், இரண்டாவது திருமணத்துக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் சிறந்தது. அது இந்த ரிஷபராசிக்கு இந்த சர்வாதி வருதத்தையும் எடுக்கும் பொழுது கூடுதல் சிறப்பாக ஏற்கனவே வாழ்க்கை மாதிரி இந்த வாழ்க்கை இருக்குமோன்னு குழப்பம் இல்லாமலும் மிக சீரும் சிறப்புமாகவும் இனிமே வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னால் சனி வாழ வைத்து பார்ப்பதற்கும் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும் அவருடைய ஹாபிட், அது சனி பகவானுடைய ஹாபிட். அடுத்த விஷயமாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் புதுமையாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. புது இடம் வாங்குவது கூடுதலாக பார்ட்னர்ஷிப்புக்கு உகந்த நேரம் அல்ல. என்ன சார் ஆகும், இழந்துருவோமா அப்படின்னா லட்சுமி கடாட்சகம் போயிடும். உங்களோட பார்ட்னராக இருக்கிறதுக்கு அபிவிருத்தி ஆயிரும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மிளகானா காரம், அது எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோதான் சேர்க்கணும். அதனால் சனிங்கிறது எந்த வீட்டில் இருந்தாலும் கூட அது சனி பகவானுங்கிறத நன்கு நினைவில் வச்சு ஒன்பதாம் இடத்துல உங்கள் புதிதாக பார்ட்னர்ஷிப் சேருவதோ, புதிதாக இட வாகனங்கள் வாங்குவதோ, அல்லது வாகனம் வாங்கி வாடகைக்கு விடுவதோ, அல்லது தம்பியினுடைய நிலைப்புலன்களை நான் என் பேருக்கு மாற்றிக்கிறேன்னு சொல்வதோ உகந்த நேரம் ஆகாது. அதனால் அவ தொழிலை பிறர் மதத்தார் உதவி செய்து அதன் மூலயமா ஸ்டாக் ஏற்றி ஏஜென்சி கான்ட்ராக்டு தொழில் அபிவிருத்தி, அதுபோக மனைவிமாரனுடைய வீட்டாருக்கு, அதாவது மாமனார் வீட்டாருக்கு சுணக்கம் ஏற்படுவதற்கும், அதாவது மாமனார் வீட்டாருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பும், அதுபோக அவங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்துவார் சனி பகவான். ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பிரதானமாக இந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி குழந்தைகளுக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தனால் அதனால் எதுவும் கெடுபலனும் கிடையாது, அதனால் ஒன்றும் சுப பலனும் கிடையாது. அசுப பலன் கிடையாதுனாலே சுப பலன் தான். ஆகவே அசுப பலன் கிடையாதுனால சுப பலன் தான். அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மாணவமணிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், தன்னுடைய படிப்பை தன்னுடைய குடும்ப விஷய காரணமாக தொடர்வதாக இருந்தாலும் பகுதி நேர வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதும் அல்லது படிப்பினுடைய அம்ச பலனை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்பை தேடி முன்னேறி செல்லக்கூடிய காலகட்டம் இருப்பதனால் முடிந்தாலும் முயன்றாலும் கண்டிப்பாக வேலை அமைத்து கொடுப்பார் சனி பகவான். முடிந்தாலும் அப்படிங்கிறது நம்ம மனசு, முயன்றாலுங்கிறது நம்ம உழைப்பு, இதுக்கு உறுதுணையாக இருப்பார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி பகவான். ஆகவே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள்
தொழில்துறையை அபிவிருத்தி பண்ணுவதும், அதில் பிரதானமாக நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுவதற்கும், நெஞ்சரிச்சல் சம்பந்தமான எரிச்சலை ஏற்படுத்துவதற்கும், கூட பிறந்த சகோதரத்தினோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆண்களுக்கு, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு உபாதைகளை கொடுத்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஒன்றும் இருக்காதுனாலும், வைத்தியத்திலையும் போதுமான ஓய்வையும் பிரதானமாக வாக்கை குறைத்து உபயோகப்படுத்துவதும் ரிஷபராசி பெண்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்க மாட்டார். இந்த ரிஷபராசி பெண்களுக்கு திருமண யோகத்தை அமைத்து கொடுப்பதும், மாற்று திருமணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பதற்கும், மாற்று திருமணம் முந்தி இருந்த திருமணம் மாதிரி இல்லாமல் சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் கொடுப்பார். அடுத்து ரிஷபராசியில் இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தையை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. அடுத்ததாக குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய படிப்பு பருவம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு சனிக்கும் ரிஷபராசிக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் வேகமாக ஓடுவது, மாடியில் ஏறுவது, தனக்கு சாதகம் இல்லாத இடத்தில் பார்ப்பது அல்லது அங்கிருந்து முயற்சி பண்ணுவது, பிரதானமாக நீச்சல் குளத்தில் முயற்சி பண்ணுவதெல்லாம் தவிர்ப்பது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியம். குழந்தைகளுக்கெல்லாம் ராசி பலன் இல்லை, குழந்தைகளுக்கு மூலமாக பெற்றோர்களுக்கு வலியுறுத்துவதற்காக சொல்கிறது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய குழந்தைகள் ஏரி குளம் ஆறு அல்லது கோயில் குளத்துக்கு போகும் பொழுது கூடுதலாக இருக்கணும். சனிக்கு மட்டும்தான், தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவான்ங்கிறதுனால தான் சனி பெயலே அப்படின்னு திட்டுறது உனக்கு. அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூடுதல் கவனமாக பார்த்துக்கொள்வது இந்த வருடத்தில் சிறப்பாகும். இது அனைத்தும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முடிக்கவே. அடுத்ததாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அசுப குரு. சனி பகவான்கிறது ஒரு அசுப குரு, அதனால் மைனஸ் மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் சனி சேர்க்கை ஒரு சில இதுக்கு உகந்தது ஆகாதனால கூட 9ஆம் இடத்துக்கு வந்து அவர் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க இருக்கிறார். அங்கே எங்கெல்லாம் யோக பலன் கொடுக்குறாரோ அங்கெல்லாம் சிறு சிறு தடுக்கத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவார். வார்த்தையினுடைய உச்சரிப்பை நன்கு தடுக்கம் அப்படின்னா நம்ம மனதால் ஏற்படக்கூடியது, தடுமாற்றம் அப்படிங்கிறது நம்ம மனதால் ஏற்படக்கூடியது. இதை நம் மனதான் காரணம்னு சொல்லி இந்த மனதில் இருக்கக்கூடியதை இந்த வருடம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான் அதிகமாக சிந்திப்பாங்க, டிசம்பர் 15 சுனாமி வந்துருமோ அல்லது அப்படி நடந்துருமோ, எதிர்த்த வீட்டில் அப்படி இருந்தனால நம்ம வீட்லேயும் ஃப்ரிட்ஜு போயிருமோ அப்படிங்கிற தயக்கம்லாம் ஏற்படுத்தும். இதை குழப்பிக்காமல் அவாவா ஜென்ம பலனை அனுபவிக்கிறாங்கிறத மட்டும் சிந்திக்காமல், இதை பற்றி அதிகமாக பேசாமல் வெளியில் பேசாமல் இருந்தாலே நீங்கள் சாதாரணமாக பேச அது புரளியாக கிளம்பிடும். அதனால் பேசாமல் இருந்தாலே ரிஷபராசியில் கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு இது பொருந்தும். அதனால் வெளிப்படையான பேச்சுகளை குறைத்து சுபமான வாழ்க்கை வாழ 2023 முடிக்க சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். இந்த ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் என்ன செய்யணும், நண்பகல்னு சொல்லக்கூடிய 12 மணின்னு சொல்லுவாங்க, 12 to 2 நண்பகல் வேலை இல்லை. எள்ளு சாதம், சாதத்தை சூடாக வடித்து எள்ள கொஞ்சம் வறுத்து, ஏன்னா இப்போல்லாம் பிரசாதம் சொல்லணும்னா சமையல் சொல்ல வேண்டியதாக இருக்குது, தெரியலேன்னு சொல்கிறாங்க. அந்த எள்ளை பொடி செய்து சாதத்தில் தூவுனா எள்ளு சாதம்னு பேர். இதை சுட சுட கொடுக்கும் பொழுது 3 விதமான நன்மைகள் ஏற்படும். இந்த நண்பகலில் இருக்கக்கூடிய கதிர்களுடைய வீச்சும் இந்த எள்ளும் வேலை செய்து எப்பேறிப்பட்ட நோயும் நிவர்த்தியாகுது. ஒன்று, எள்ளு சனீஸ்வரனுக்கு உகந்தது, சனீஸ்வரன் திருப்தி அடைகிறார். 3வது, உங்கள் முன்னோர்களை கும்பிட மறந்துட்டிங்கன்னா அவங்களாம் மன்னித்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. பிண்டம் போடுவதை காட்டிலையும் சிறந்தது எதுன்னு நாரதர் கேட்டார். எள்ளு தானம் பொண்ணு, அதை காட்டிலையும் சிறந்தது எது அப்படின்னார், எள்ளு சாதம் போடுறான்னா. அதனால தான் இந்த பிரசாதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது எத்தனை தடவை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அவா மனசை பொறுத்தது. ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய பிரதானமான ஆலயம் என்ன, நந்தி எம்பெருமான். அந்த நந்தி எம்பெருமானும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான், அடுத்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்தி, எல்லா நந்தியும் பிறந்தாலும் நம்ம ஒன்று சொல்லப்போனால் உடனே சனி பிரதோஷம் தான் முக்கியமாக அப்படின்னு எடுத்துடுறாங்க. புரட்டாசி சனிக்கும் சனி பிரதோஷத்துக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் விளக்கம் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்தி ஒரு காலை மடக்கி தங்களுக்கு உதவி செய்ய எழுந்திருக்கிற துணிப்பில் இருப்பதாக அண்ணாமலையார் முன் இருக்குது. 2வது, ரிஷபம் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனாலும் சனி பிறருடைய தோஷத்தை போக்குவது பிரதோஷமாக இருக்கிறனாலையும், காலவாகனம் வந்து தனக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையே செய்யுங்கிறனாலையும் சனி பகவானுக்கு உகந்தது நந்தியும் பாவிக்கப்படுது. அதனால தான்
நந்தி காதில் போய் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீட்டில் இப்படி சிரமமாக இருக்குது, எங்கள் அப்பா இப்படி திட்டாரு, என் வாசியர் வந்து மார்க் போட மாட்டேங்கிறாரு, என் ஜாதகமே சரியில்லை அப்படின்னு. அது அந்த ஈசண்ட்டை மட்டும் சொல்லாது, சனீஸ்வரன்டையும் சொல்லும், டே இவன் நம்ம பேடா எதுக்கடா அவனை விட்டுருன்னு. அதனால தான் அரிய பெரிய பொக்கிஷமாக சனி பகவானுக்கு அடங்குனது கிடையாது, சனி பகவானுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பிரதோஷ நாயகன் சொல்லக்கூடிய நந்தி எம்பெருமானை வணங்குறது கூடுதல் சிறப்பு பெறும். இதுக்கு கால அவகாசம் இல்லாட்டினாலும் மிக சீரிய அமைப்பாக சனி பிரதோஷம் அன்னைக்கு சனி பிரதோஷத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையில் கலந்துக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் யோக யோகத்தையும் அமைச்சு கொடுக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சே அப்படின்னு நிறையா குழப்பிக்காமல், இது முடிக்க உடலில் உபாதைகள் இல்லாதவங்க மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதும், இது முடிக்க உபாதைகள் இருக்கிறவங்க அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் மருந்து மாத்திரையும் காலதாமதம் பண்ணாமல் ஊரிய நேரத்தில் எடுத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் சனி, காலம் கடந்தால், அதனால தான் காலன் பேர் வச்சாங்க, யமனுக்கு பேர் காலன். சனி வந்து யமனை கூப்பிட்டுருவான், சனியும் யமனும் ஒழுங்குனால தான் இவனுக்கும் காலன் பேர். அதனால் காலம் தவறாமல் இருந்தால் சனி ரிஷபராசிக்கு ஒன்றும் செய்யாதுங்கிறத வலியுறுத்தி வணக்கம்.